நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக இந்த காத்திருந்த காலகட்டத்தில் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி சொல்லக்கூடியதாக இருந்தது எப்படி தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தினார் தேர்வும் தெரிவும் ஒரு தேவன் ஒருவரை தெரிந்து கொண்ட பின்பாக அவர்களை எப்படியெல்லாம் அவர் அவர் ட்ரெஸ்ட் பண்ணி புடமிட்டு அவர்களை அவர்களை பக்குவப்படுத்தி சில பொறுப்புகளை அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அதுபோலவே தேவன் தேவன் தேவனுக்குரிய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாக மற்றவர்கள் கேலி பேசுகிற வேளையிலே மற்றவர்கள் அவர்களை புறந்தழுகிற வேளையிலே எப்படியாக அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச ஓட்டத்திலே நிலைத்திருந்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம் எப்படியாக தேவன் ஒருவரை தெரிந்து கொண்ட பின்பு அவர்கள் காத்திருக்க வேண்டிய காலகட்டத்திலே எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள் அவர்களை தேவன் எப்படி வழிநடத்தினார் என்பதை பார்த்தோம் இன்றைக்கும் நான் இன்றைக்கு இந்த இந்த வாரத்தில் தானே நான் இந்த காத்திருப்பு என்கிறதான தலைப்பிலே இறுதியாக நாம் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன் எனக்கு தெரியும் இதை கேட்குற நீங்கள் இதிலே நம்ம எவ்வளோ நேரம் தியானித்து கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாமா என்று நீங்கள் கேட்கலாம் கர்த்தர் தருகிற செய்தி அது அவர் அவர் யாருக்கு அந்த செய்தியை கொடுக்கிறாரோ அது சென்று சேரும் மட்டும் நாம் அதிலே தியானிக்கிறது அதை நாம் லிசன் பண்ணுகிறது கேட்பது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு நீங்கள் இந்த தே செய்தி கூடாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று தேவனுக்குள் நான் விசுவசிக்கிறேன் இன்றைய செல் செய்தியின் தலைப்பாக விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்கிறது தலைப்பிலே நான் இந்த இந்த நாளிலே நாம் செய்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்னங்க இது விசுவாசம் கீழ்ப்படுதல் நாங்கள் பலமுறை முறை கேட்டதானே என்று நீங்கள் நினைக்கலாம் முதலாவதாக எனக்கு அருமையான தேவஜனமே நாம் எல்லாரும் நாம் என்ன சொல்கிறோம் நான் வந்து தேவனை விசுவாசிக்கிறேன் தேவனை என்னுடைய கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் கிறிஸ்து என் என்னுடைய சொந்த ரட்சகர் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதில் எந்த அளவும் மாற்றம் இல்லை உண்மை ஆனால் அந்த விசுவாசம் நாம் நாம் நம் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் கீழ்ப்படியாமல் இல்லாமல் போகுமானால் தென் அந்த விசுவாசம் ஒரு கேள்விக்குறிதான் எப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஆபிரகாம் விசுவாசம் வச்சாரு ஆண்டவர் கேட்டார் கேட்டதற்கு அவர் கீழ்ப்படிந்தார் ஆகையினாலே அவருக்கு அவர் சொன்ன அந்த தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை கூடியதாக இருந்தது ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளால் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தேவனை மட்டுமே சார்ந்து நிற்கக்கூடிய பிள்ளைங்க தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்க அவங்க தேவனை பிடித்து கொண்டு அப்படியே போவாங்க பாருங்கள் அவர்களால் மாத்திரம்தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடினமான சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு மகிமையான காரியங்களை பிறருக்கு நன்மையான மாத்திரமே செய்து கொண்டிருக்க முடியும் என கருமையான அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆதிமம் ஐம்பது இருபது வாசிக்கலாம் ஆதி எனக்கு தீமை நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் தேவனோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் படிக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி அலேலுயா அமேன் பாருங்க இந்த இடத்துல நம்மளுடைய யோசேப்பு இவர் இந்த வார்த்தைகள் யோசேப்பின் வாயிலிருந்து அவருடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே நீங்களோ எனக்கு தீமை செய்துங்க பாருங்க அண்ணா சொல்றாரு நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்கப்பா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் இது நம்ம இந்த இடத்துல சொல்றார் இதே யோசேப்பு நாற்பதாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க இதே யோசேப்பு நாற்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கலாம் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் ஆமேன் ஆமேன் இந்த யோசேப்பு நாம எல்லாரும் பைபிள் ஸ்டடியில படித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் யோசேப்பு அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே யோசேப்பு பாரவோன் பாரவோனுடைய அடுத்த அடுத்த நிலை அதிகாரியாக உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவர் சிறைச்சாலையில் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம வாசித்து பார்க்கிறோம் என்ன ஹபீரு என்று அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டதாம் ஹபீருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெசபடோமியா அந்த பகுதிகளில் இருந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களிலே அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆபத்தான கூட்டத்தை ஹபிரு என்று அழைப்பார்களாம் அந்த காலகட்டங்களிலே இது லேட்டரான அவங்க அந்த கல்வெட்டுகள் மற்ற காரியங்கள் எல்லாம் இதை கண்டுபிடிச்சதாக நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தின தேவஜனமே இவர் ஜோசப் அதனால தான் சொல்கிறாரு நான் அந்த ஹபீரு இல்லைங்க அந்த ஹபீர் இல்லைங்க நான் ஏதோ ஏதேச்சையாக இருந்தேன் என்ன நான் வந்து களவாடி விற்கப்பட்டு வந்தவங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கமாக சொல்லக்கூடிய ஒரு யோசிப்பை நம்ம பார்க்குறோம் அதே யோசேப்பு இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க நீங்க என்ன வித்தீங்கய்யா நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்கய்யா ஆனா தேவனோ பல பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நினச்சதுனால தான் என்ன இந்த சூழலில் வைத்திருக்கிறான்னு என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா எனக்கு கருமையான தேவ ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு மேல வைக்கிறார்னா சோதிப்பார் நம்ம அந்த காத்திருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கும் ஆனா நாம அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கோம்னு சொல்றது மாத்திரமல்ல அதே சமயம் நாம கீழ்ப்படிதலோடு அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நடக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார் உண்மையிலே சொல்றேன் தேவனை பிடித்து கொண்டு தேவனை மாத்திரமே இருக்கிற தேவ பிள்ளைகளால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் அவர்கள் சரியான பாதையிலே சரியான காரியத்தை செய்ய முடியும் ஒரு இம்மி அளவு உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் வேறு ஏதாவது சிந்தனைகள் இருந்தால் கூட இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான பேச்சு வந்துடும் வேறு ஒன்றும் இல்லைங்க வெரி சிம்பிள் ரெண்டு பேர் எடுத்துக்கங்க ஒருத்தர் பிள்ளை தேவனையே சார்ந்து நிற்க பிள்ளை தேவன் மேலே விஸ் தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளை இன்னொரு பிள்ளை இன்னொரு இன்னொரு நபர் இந்த உலகத்தை சார்ந்தவர் இந்த உலகத்தின் ஞானத்தை சார்ந்தவர் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை சார்ந்தவர் இப்போ ரெண்டு கொண்டு ஒரே ஒரே மாதிரியான ஒரு மாதிரி இடத்துல கொண்டு விட்டு பாருங்க தேவ பிள்ளையினுடைய வார்த்தையும் அதனுடைய அணுகுமுறையும் வேறு விதமாக இருக்கும் ஆனா உலகத்தார் உலகத்தின் பாதையில் அணுகுமுறை வேறு விதமாக இருக்கும் இது ரெண்டை வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம் யாரு தேவனை சார்ந்து நிற்கிறாங்க யாரு தேவனோட கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க என்று சரி இதை நாம மனதில் வைத்து கொண்டு யோசுவாவும் காலேபும் எப்படியாக வாக்கத்தம் செய்த நாட்டை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை பார்க்கலாம் நம்பர்ஸ் அதாவது எண்ணாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் இன்றைக்கு வாசித்து பாருங்கள் எண்ணாகமம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது அதிகாரம் இப்போ என்னென்னா எடுத்து வாசிக்கலாம் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் எண்ணாகமம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வாசிக்கலாமே என்னுடைய தாசனாகிய காலேபு வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலே உத்தம என்னை பின்பற்றி வந்தபடினால அவன் போய் வந்த வந்தபடினாலே அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் எனக்கு அருமையான தேவஜனமே பாருங்க இந்த வார்த்தை யார் சொல்றாங்க தெரியுமா இந்த வார்த்தை பிதாவானவர் யாவே தேவாதி தேவன் அவர் மோசே கிட்ட சொல்றாரு டே தம்பி மோசே இங்க வாப்பா என்னுடைய தாசன் தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு டிக்ளரேஷன்ங்க ஆண்டவரே அவருடைய வாயினால ஒருத்தரை குறிச்சு சாட்சி சொல்றாரு அவன் வந்து என்ன வேற ஆவி இருக்குதப்பா அப்ப என்ன அந்த ஆவி நான் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே அவருக்குள்ளே இருந்தவரை அவரை வழிநடத்தி இருப்பார் என்று அவங்க வாழ் வாழ்ந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி ஆவியானவரில் ஆவியானவர் பற்றின காரியங்கள் அறிந்து இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த அந்த தெய்வாதி தேவன் அன்பின் சொரூபி அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் உண்டு கவுன்சிலர் உண்டு அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரே ஆனால் அந்த பரிசுத்தானவர் உங்களையும் என்னையும் நடத்துவாரேயானால் அவர் சொல்லுவார் இந்த வழி சரி இந்த வழி தப்பு இதில் போ இதில் போகாத அவர் சொல்லுவார் அதில் வித்தியாசப்படுத்தி பார்த்து கொள்ளலாம் நாம இரண்டாவது பாருங்கள் இப்போ இந்த யோசு இந்த இந்த காலேபு இந்த இந்த யோசுவா இவங்க ரெண்டு தாங்க போய் வாக்கு செய்த நாட்டை சுதந்திரிச்சாங்க இவங்க ரெண்டு பேருமே நம்பினாங்க கடவுளை இல்லைன்னு நான் சொல்ல அதே சமயம் கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரியம் வரும்பொழுது ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும் எடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாத்திராகமத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பாருங்க அங்க என்ன நடக்குது யோசுவா கீழே சண்டை போடுறாரு பாருங்க யாத்திராகமோ யோசுவா தனக்கு மோசை தனக்கு மோசே சொன்னபடி அவர் அங்க செய்யறாரு என்ன பண்றாரு கீழே சண்டை போடுறாரு மோசையும் ஊரும் ஆரோனும் மேல மலைக்கு போறாங்க அங்க ஜெபம் பண்றாரு ஆரோனும் ஊரும் கையை தாங்கி பிடிக்கிறாங்க அங்க அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் இதே ஜோஷுவா அதே யோஷுவாவுடைய ஆறாவது அதிகாரம் ஜோஷுவா புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் இங்கே பாப்பா நீ அந்த எரிகோ கோட்டை எரிகோ கோட்டையை தாண்டி போகணுமா நீ போகணும் எத்தனை நாள் சுற்றி வரணும் ஏழு நாள் நீ சுற்றி வரணும் அந்த ஏழு நாளில் முதல் ஆறு நாள் எத்தனை முறை சுற்றி வரணும் ஒவ்வொரு தடவை சுற்றிட்டு வரணும் நீ என்ன பண்ணணும் சுற்றிட்டு வரும்போது பாட்டு பாடு இல்லைன்னா ஏய் நாங்கள் ஒன்று வெட்டிடுவோம் சொல்லு நான் சொன்னார் இல்லையே ஜஸ்ட் அமைதியாக போங்கப்பா அமைதியாக போங்க சுற்றி வாங்க சுற்றி வந்தாங்க ஏழாவது நாள் என்ன பண்ணணும் ஆசாரியர்கள் எடுத்து ஊதணும் ஆசாரியர்கள் எடுத்து அவருடைய எக்காலத்தை ஊதணும் அவங்க எக்காலம் ஊதும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிங்கப்பா வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அருமையான தேவஜனமே இதன் கூடாக அவர் கற்றுக்கொடுக்க கொடுக்க தேவை நமக்கு கற்றுக் காரியம் என்னென்னா விஸ்வசிக்கிற மாத்திரம் இல்லை அவருக்கு கீழ்ப்படிதல்னு சொல்கிறேன்னா யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல யுத்தம் செய்யணும் எங்க அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியா இருக்கணும் எங்க ஒதுங்கி போகணுமோ அங்கே ஒதுங்கி போகணும் இதை யார் கற்றுத்தருவா ஆவியானவர் தான் கற்றுத்தருவார் நமக்கு எல்லா நேரத்திலும் இதனால தான் இன்னைக்கு பாருங்க பல பேருக்கு என்ன பிரச்சனை நான் வந்து ஆண்டோருக்கு ஏதாவது ஊழியம் பண்ணணும் நான் இதை பண்ணிடணும் அதை செஞ்சிடணும் அவங்கள பிடிச்சிடணும் இவங்களை பிடிச்சிடணும் அதை அதை பண்ணிடணும் இதை செஞ்சிடணும் இங்கே வாங்க நீங்க எதை செய்தாலும் தேவன் உங்களை அதை செய்ய சொல்லுகிறாரா என்பதை ஆர்வ ஆர்வக்கோளாறுல பண்ணாதீங்க இல்லைன்னா நம்ம வாசித்தோமே மோச ஆர்வக்கோளாரில் போய் அங்கே போய் நியாயம் தீர்க்க போய் பத்து வருஷத்தை இழந்து போனார் பார்வனுடைய பேலஸில் ஓடி போனார் அதனால் முப்பது வருஷம் தள்ளி போச்சே அவங்க அங்கேருந்து வெளியில் போக வேண்டிய காரியங்கள் போன முறை நம்ம அதை தியானிச்சோமே யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் தேவனை விஸ்வசிக்கிறேன் தேவனோட அன்பாக இருக்கிறேன் எல்லாம் சரி ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா என்ற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கிறேன் யோசித்து பாருங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா பவுல் அழகா எழுதுவார் திம்மத்தி எழுதும் போது ரெண்டாவது ரெண்டு திம்மத்தி ஒன்னு ஏழுல ரெண்டு திம்மத்தி ஒன்று ஏழுல என்ன அழகா எழுதுறாரு பாருங்க பயந்த பயந்த ஆவிய கூடாமல் பலமும் அன்பும் அன்பும் புத்தியும் தெளிந்த புத்தியின் ஆவியிருக்க கொடுத்திருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அதான் சொல்றேன் யுத்த காலத்துல நிக்கிற யோசாவுக்கு பயம் கிடையாது தேவன் மோடு கூட இருக்கிறார் மேற்கொள்ளலாம் அன்றைக்கு பனிரெண்டு பேர் உள்ளே போனாங்க ஆனால் ரெண்டு பேர் வந்து என்ன சொன்னாங்க போய் உடனே அந்த இடத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் தேவன் சொல்லியிருக்கிறார் விஸ்வாசத்தோடு ஆனால் மத் பத்து பேர் என்ன சொன்னாங்க எப்போ அங்கே பாலும் தேனும் ஓடுது எல்லாம் ஓகே திராட்சை எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு ஆள் தூக்கிட்டு வர முடியாது ரெண்டு பேர் தான் தூக்கிட்டு வரணும் ஆனால் இதையும் தாண்டி அங்கே நெஃபிலிம்லாம் இருக்காங்க நெபிலம் அங்கே வந்து ராட்சஸர்கள் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடிலாம் போய் நம்ம நிற்க முடியாது அப்போ இங்கே எங்கே வருது பயம் எதனால் வருது பயம் இன்றைக்கும் சரி நம்ம ஊரில் நான் சொல்லுவாங்க இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அடுத்த நேரம் என்ன கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் கொஞ்சம் நான் இயேசுவின் பின்னால் இல்லை ஏப்பா கொரோனாவாக இருக்குதான்ப்பா நான் வெளியில் எங்கேயும் வரல எனக்கு தெரிந்து எத்தனையோ நண்பர்கள் ஒரு வருடமாக வீட்டுக்குள்ளாலே பதுங்கி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க என்னப்பா இது கொரோனாவுக்காக நாங்கள் சேஃப்டி பண்ண வேண்டாமா சேஃப்டி வேறு பயம் வேற சேஃப்டியும் பயத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க நான் சேஃபாக நடந்துக்கிறேன் கவனமாக நடந்துக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கவனமாக செய்ய வேண்டியது ஆனால் அதே சமயம் அதை குறித்து நமக்கு பயம் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி வருகிறது என்று நான் சொல்லுவேன் சரி இந்த காரியங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு இப்போ பவுலும் சீலாசும் சீலாவும் வந்து அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தில் நடந்த கதையை நான் பார்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் எப்படியாக இங்கே யோசேப்பு அவருடைய அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதே அவர் ஒரு ஒரு நல்ல விதமாகவே நல்ல காரியங்களை செய்து வந்தாரோ அதுபோலவே பவுலும் சீலாவும் நாம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் அதையும் நீங்கள் வாசிங்க இதில் ஒரே ஒரு ஒரு காரியம் அந்த பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பவுலுஸ் இல்லாமல் வந்து ஆண்டவரே எங்களை சிறையில் தூக்கி போட்டாங்க எங்களை விடுவீங்க எங்களை விடுது எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு அவங்க ஜபிச்ச மாதிரி இல்லை ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பா துதித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டு வரை துதித்து கொண்டிருந்தார்கள் இது தாங்க வித்தியாசம் தேவன் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களுக்கும் தேவன் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இங்கே இவர்கள் உள்ளே இருந்தாலும் ஜெயிலில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி வறுமையானாலும் சரி செழிப்பானாலும் சரி என்ன காரியங்களாக இருந்தாலும் நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் அலையா துதித்து கொண்டே இருப்பேன் துதித்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க துதித்ததுனால அங்கே சிறைச்சாலை கதவு உடஞ்சது அங்கு சங்கிலிகள் அறுக்கப்பட்டன இப்போ என்ன நடக்குது சிறைச்சாலைகளோட அந்த அதிகாரி தன்னைத்தானே உயிரை கொள்றதுக்கு போகிறார் ஏன் ஏனென்றால் சிறை கைதிகள் தப்பி விட்டார்கள் என்றால் அதற்கு பொறுப்பு அவன் மறுநாளில் அவன் கொல்லப்படுவான் என்று அந்த காலத்தில் இருந்த சட்டம் அப்போ அந்த காரணத்தினால அவர் கொல் அவர் தன்னைத்தானே அழித்துக்க போகிறார் அப்போ யார் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க பவுல் என்ன சொல்ல ஏப்பா ஏப்பா நீ ஒன்றும் செய்யாது நாங்கள் இங்கே தான்ப்பா இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்கிறார் இப்போ நல்லா கே நல்லா கேளுங்கள் யோசேப்பும் சிறை சிறையில் இருந்தார் இங்கே பவுலும் சிறையில் இருக்கிறாரு ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமையை பார்த்திங்களா அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கடினமான சூழ்நிலை ஆனால் அவர்கள் அவர்களை துன்புறுத்திய அந்த நபர்களுக்கு கூட நன்மையை செய்கிறவர்களாகவே இருந்தார்கள் அலிலூயா அலிலுயா அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்க போய் அவர்கிட்ட போய் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லலை ஏசு தான் சொந்த ஏற்றன்னு சொல்ல அவங்க பாட்டுக்கு பாடிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு துதித்துட்டு இருந்தாங்க நீங்கள் அதே அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன் அப்போது சில நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க அருமையான வெளியே வந்து அவர்கள் வெளியே வந்து வெளியே அழைத்து வந்து அழைத்துட்டு அந்த ஜெயில் காவலர் அழைத்துட்டு வந்து என்ன செய்ய வேண்டும் என்றான் ஓகே போதும் எனக்கு அருமையான தேவசன்னமே இவங்க சிறைச்சாலைக்குள்ள இருந்து அப்படியே துதிச்சிட்டு இருக்கிறாங்க பாடிட்டு இருக்காங்க ஆண்டவரை ஒரு ஒரு அபிஷேகத்தோட கூட இவங்க போய் அவனை வெளியில் சொல்லலடே நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ அப்படி இப்படிலாம் இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இருக்கும் கொண்ட போது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு விடுதலை இவங்களுக்கு கட்டளை இடுகிறார் இவர்கள் அந்த விடுதலை ஓகே எங்களை ச சிறைச்சாலேருந்து ஓடி போயிடலான்னு இவங்க போகலை மாறாக இவர்கள் அவரிடத்தில் சொல்கிறாங்க ஏ உன்னுடைய உயிரை அழிச்சிக்காதப்பா நாங்கள் இங்கே தான்ப்பா இருக்கோம் இப்போ அவன் தொடப்படுறான் அவன் வந்து அவங்ககிட்ட கேட்குறான் ஆண்டவரே ஐயா ஐயா நானும் இதே மாதிரி அடைகிறதுக்கு நான் என்னையா செய்யணும்னு கேட்குறான் நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன் இன்றைக்கு இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் உங்களிடத்துல ஒரு கேள்வி உங்கள் வந்து எ எத்தனை நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா எவ்வளோ வருடங்களுக்கு முன்பாடு இல்லைன்னா இதுவரைக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து ரட்சிப்படையின்னா நான் என்ன செய்யணும் பிரதர் ரட்சிப்படைன்னா நான் என்ன செய்யணும் சிஸ்டர்னு உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்குறாங்களா அப்படி அவர்கள் கேட்டிருந்தா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க ஒருத்தருமே இதுவரைக்கும் கேட்கலையா ஒருத்தரும் கேட்கலன்னா எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் செய்ய நீங்கள் வாழக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் மற்றவர்களை இம்பாக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் முன்னேறலைன்னு நான் நினைக்கிறேன் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் முதலாவதாக நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை நான் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை முதலாவது பார்க்க போகிறது யார் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்கய்யா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நான் வெளியில் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் நான் வெளியில் வந்து ஊழியம் பண்ணுறேன் வெளியில் எல்லாேருக்கும் பிள்ளை ஆனால் வீட்டுக்குள்ளாலும் என்ன மாதிரி கடினமான ஒரு ஆள் கிடையாது என்ன மாதிரி மோசமாக பேசக்கூடியவங்க கிடையாது என்ன மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத காரியத்தில் டைமை ஸ்பென்ட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு இருந்தால் கேள்விக்குறியானது தான் முதலாவதாக உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க மத்தியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற வாழ்க்கையாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த காரியங்களை பாருங்கள் இதனால தான் இப்போ நம்ம இன்னொரு கதைக்கு போவோம் இன்னொரு நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு போவோம் பேதுரு எடுத்து வாசிக்கலாம் அப்போது சில நடவடிகள் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை எடுக்கலாமா அப்போது சில நடவடிகள் பதினாறாவது பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் மூணே வசனம்

இப்போ பாருங்க ஒரு நிமிஷமா இந்த இடத்துல ஏறோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முன்பாக இந்த அவனை யாருன்னு கேட்டிங்கன்னா பேதுரு யார் இந்த அவனை பேதுரு இப்போ நீங்க யோசிக்கணும் இங்க பேதுரு ரெண்டு காவலர்களுக்கு நடுவில் படுத்திருக்கிறார் ரெண்டு காவலர்கள் நடுவில் படுத்திருக்கிறார் சும்மா படுத்திருக்கலைங்க தூங்கிக்கிட்டு இருக்கார் மனுஷன் சரி என்னங்க ஜெயிலில் போனால் அதுக்காக என்ன என்னங்க பண்ண முடியும் ஜெயிலில் என்ன தூங்க தானே செய்வாங்க ஏன்னா ஒன்றும் இல்லை தூங்கியிருப்பார் எந்த சூழ்நிலையில் அவர் படுத்திருக்கிறார் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் சொல்லுது யோவானுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் யார் கொலை செஞ்சா ஏரோது ஒன்றாவது அதிகாரத்தை இப்போ வாசிங்க அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி இந்த பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க எப்போவுமே எனக்கு சப்போர்ட் கிடைக்குன்னா யாரை தள்ளனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் எனக்கு ஒரு ஒரு ஜனம் எனக்கு இருக்கணுமா முதல்ல நான் எங்கேடா அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணால் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தெரியாது அமெரிக்க தேசத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க சட்டத்தை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லா துறைகளிலும் வேலை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இது எங்கே போய் தாக்கப்போகுதுனா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் அவர்கள் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆட்களையும் அவர்கள் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளால் கொண்டு தள்ள இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி சத்ரு பேக்டோர் வழியாக மெதுவாக உள்ளே வந்து முதல்ல ஸ்கூலில் பைபிள் ஸ்டடி வேண்டான்னாங்க ஸ்கூலில் ப்ரேயர்ஸ் வேண்டான்னாங்க ஸ்கூலில் தகாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக மெதுவாக வந்துட்டு ஏன் அவங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களையும் எல்லாத்துலேயும் கொண்டு வரணும்னு சொல்லி எப்படி சத்ரு உள்ளே வருகிறான் நான் சொல்கிறேன் நமக்கு வரக்கூடிய காலகட்டம் நமக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் காலகட்டத்தில் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் சேலஞ்ச் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்க யோசிக்க வேண்டிய நேரம் இங்கே பேதுரு படுத்து கிடக்கிறாருங்க அமைதியாக தூங்குறாரு எப்படி தூங்க முடியும் எனக்கு எங்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் கனடா தேசத்தில் நாம் இருக்கிறோம் இருந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது ஏமா சோன் அன்சோக்கு உடம்பு சரியில்லை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அடுத்த ஃபோன் எப்போ வரும்னு சொல்லி கேள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போ அடுத்து ஃபோன் வரும் எப்போ அடுத்து அப்டேட் வரும் இப்போ அது வந்தால் தான் நான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஐயோ என்னாச்சோ ஐயோ ஏதாச்சோன்னு இங்கே பேதர் எப்படிப்பட்டவராக இருக்கார் பாருங்கள் அவரோட கூட உடன் இருந்த ஊழியக்காரர் அவரோட உடன் இருந்த அவர் 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 காலகட்டத்தில் அவரை மாதிரியே ஊழியம் செய்த ஒரு மனிதர் அவருக்கு தெரிந்தவராக இருக்கலாம் அங்கே அவரை கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்க இவர் கூலாக வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் தூங்கிட்டு இருக்கார் எப்படி சாத்தியம் ஏனென்றால் அவருடைய விசுவாசம் தேவன் மேல் இருந்தது அலு அவர் தேவனை சார்ந்திருந்தார் ஜீவனோ மரணமோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது சொல்லிருக்கல வேணும் தெரியும்ல அவருக்கு அவர் என்ன நான் எங்கே இருந்தால் என்னையா என் தேவன் என்னோடு இருக்கிறார் தேட் இஸ் கால்டு ஃபெய்த்து அதுதாங்க விசுவாசம் அதுதான் விசுவாசம் எந்த சூழ்நிலையானாலும் சூழ்நிலைகளை பார்த்து தடுமாறுகிறவன் நல்ல விசுவாசி மாறாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை சார்ந்து நிற்கிறவனை விசுவாசி அல்லே லூயா அப்போ பாருங்கள் அவர் வந்து கூலாக படுத்திருக்கிறார் இப்போ அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது அவர் அங்கே படுத்திருக்கிறாரு சபை என்ன செஞ்சுதான் ஜபிச்சுதான் அவருக்காக பாருங்கள் யோசி அதை வாசிச்சு பாருங்கள் அவங்கள வச்சு அவரை சிறையில் போட்டாங்க அஞ்சாவது வசனம் சொல்லுது அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் அவர் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு அதுக்காக துன்பப்படுறோம் கஷ்டப்படுறோம்னா தூங்கணும்னு நான் சொல்ல வரலங்க நம்பிக்கை தேவன் மேலே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மனதிலே அமைதி இருக்கும் அங்கே அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு சபையார் அவருக்காக ஜபிக்கிறாங்க இன்றைக்கி நாம் எல்லோரும் சபை என்று சொல்லிக்கிறோம் நாம் எல்லோரும் வந்து விசுவாச பிள்ளைகளாக கூடுறோம் எத்தனை பேர் மிஷினரிஸுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் அங்கே அங்கே களத்தில் நின்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய களத்தில் நின்று தேவன் வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்கள் இல்லை அநேக நாட்கள் அநேக நாட்கள் நாம் வந்து ஓகே நாங்கள் சபைக்கு போனோம் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக மற்ற காரியங்களில் இருக்கிறோமே தவிர இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக தாங்குறதும் அவர்களுக்காக ஜபிக்கிறதும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களில் நாம் உதவியாக இருக்கிறதும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இப்போ ஆண்டவருடைய தூதனானவர் அங்கே வருகிறார் பேதுருவை எழுப்புகிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே உங்களுடைய பைபிளை எடுத்து வச்சு இந்த இந்த வசனங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க ஏனென்றால் ஒரு ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடியவன் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் அவர்தான் என்னுடைய சொந்த இரட்சகர் என்று விசுவசிக்கிற எந்த ஒரு மனிதனும் அடுத்ததாக இம்மீடியட்டாக அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியே அழைக்கப்பட்டிருக்கிறார் கட்டளைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணுங்க என்ன கட்டளை உன்னில் நீ அன்பு கொடுவதை போல எல்லாரும் அன்பு கொடுப்பா நீ பிதா எல்லாருக்கும் மேலே தேவை ஒருவரே வச்சுக்கோ அவர் தான் நீ உன்னுடைய முழு ஹதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு செய்யணும் அன்றோடு சொல்லியிருக்கிறார் அப்போ முழு ஹிருதயத்தோடு எத்தனை பேர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு ஹாஃப் ஹார்ட் போதும் பாஸ்டர் நான் ஹாஃப் ஹார்ட்டோட வாழ்ந்துக்குவேன் வாழ்வேன் சொல்லுவீங்களா முடியாது நான் உயிர் வாழணும்னா எனக்கு முழு இருதயம் வேணும் தேவன் உங்களுடைய அன்பை கேட்குறாருங்க உங்களுடைய பரிபூர்ணமான அந்த முழு இருதயத்தோடு உங்களுடைய அன்பை கேட்கிறார் என கருமையான தெய்வ சொன்னமே இப்போ இங்கே அவர் சில காரியங்களை சொல்கிறார் இதுதான் முக்கியமான காரியம் நீங்கள் உங்களுடைய பைபிளை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க முதலாவது ஏஞ்சல் ஆஃப் காட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தேவதனார் தூதன் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு விழாவிலே தட்டி முதலாவது அதாவது ஏழாவது வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றா வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசிச்சு அவன் தட்டி தட்டி சீக்கிரமா எழுந்திரு சீக்கிரமா எழுந்திரு அவனை எழுப்பினான் சரி ஒன்னை அப்படியே வச்சுக்கோங்க இங்க முதல் காரியம் ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தேவனை பிடித்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எந்த விசுவாசியும் அவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே முதலாவது காரியம் எழுந்திருக்க வேண்டும் என்னங்க அப்போ நாங்களாம் படுத்தா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது எழுந்திருன்னு சொல்றது உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து முடங்கி போன உங்களுடைய விசுவாச ஓட்டத்திலிருந்து நீங்கள் எழுந்திருக்கிறக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க முதலாவது காரியம் ஏன் தெரியுமா நான் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாடி நான் எப்படி இல்லாமோ இருந்தேங்க பாவியாக இருந்த குடிகாரனாக இருந்த ஒரு ஒரு ஊதாரியாக இருந்தேன் எப்படி எல்லாமோ இருந்தேன் ஆனால் அவருடைய அன்பு எனக்கு கிடைக்க பெற்றது அவரை நான் தெரிந்து கொண்டேன் அந்த தேவனை நான் நேசிக்க ஆரம்பித்தேன்னு சொல்கிறீங்கன்னா அந்த தேவன் மேலே என்னுடைய விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் சேஞ்ச் யுவர் பிஹேவியர் யூ ஆர் நோ மோர் த சேம் பர்சன் லைக் இன் த பாஸ்ட் நான் முத முன்னாடி இருந்த மாதிரியே அப்படியே நான் இருக்கிறேன்னு இல்லை உங்களுடைய பிஹேவியரில் உங்களுடைய சொல்லில் செயலில் நடவடிக்கையில் அதுக்காக மற்றவர்கள் முன்னாடி ஹோலி மற்றவர்கள் முன்னாடி நாம் பவியமாக காமிச்சிட்டு செய்கிற தப்பே செய்கிறதல்ல யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என் தேவன் என்னை காண்கிறார் என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தவமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மாற்றம் உங்களிடத்திலே வர வேண்டும் முதலாவதாக இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க அதிலே கண்டினியூ பண்ணலாமா சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது அடுத்தது எட்டாவது அவனை நோக்கி அறையை கட்டி கட்டி பாதரட்சியை தொடுத்துக்கோள் நீங்க முதல்ல அறையை கெட்ட சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா நினைதல நம்ம ஊர்ல சாரம் வேட்டி கட்டிட்டு உட்கார்ற பழக்கம் நம்ம மக்களுக்கு உண்டு இப்ப எங்கேயாவது வெளியில போறோம் இல்லன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போறோம்னா இல்லன்னா ஏதோ ஒரு வேலையை செய்ய போறோம்னா முதல்ல வரிஞ்சு கட்டும் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல வரைஞ்சு கட்டிட்டு வரான் பார் என்னடா என்னதா சொல்லிவிட்டோம் வரிஞ்சு கட்டிட்டு வருது பாருன்னு அது வேறு ஒன்றும் இல்லை இந்த வரிஞ்சு கட்டு தான் எடுத்து இழுத்து கட்டிட்டு ஏன்னா யூஆர் கோயிங் டு கோ ஃபார் அன் ஆக்ஷன் இது நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லக்கூடியது இங்கே அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த இடையை வரிந்து கட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க எடுத்து வாசிக்கலாம் நாம எபேசியருக்கு எழுதிய நிருபம் பதினாலு ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுங்க பாப்போம் எபேசியர் ஆறு பதினாலு ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அங்க சத்தியம் என்னும் உங்கள் கட்டினவர்கள் ஆகியும் அப்படி நிறுத்திக்க என்னதை கட்ட சொல்லிருக்காருங்க சத்தியம் என்னும் அறையை அறையை கச்சையை உங்களுடைய அறையில் கட்டிக்கணுமா எனக்கு அன்பான தேவ ஜனமே அடுத்தது அவர் இங்கே என்ன சொல்கிறாரு பேதுரு எழுந்திருப்பா உன் அறையை கட்டிக்கொள் இங்கு விசுவாசின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இருக்கீங்களா சத்தியத்தை நீங்கள் கட்டிக்கணுங்க இறுக்கமாக கட்ட வேண்டிய ஒரு காரியம் இருக்குது சத்தியம் என்கிற அந்த கச்சையை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது எதுக்கு அது முக்கியம் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எதை எடுத்தாலும் டூப்ளிகேஷன் எதெடுத்தாலும் பொய் எதெடுத்தாலும் மாய்மாலமான காரியங்கள் பெருகி கொண்டே போகுது விசுவாசி என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால அமேன் விசுவாசிகள்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்ல முடியாதுப்பா நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே வெளியில ஒரு வாழ்க்கை வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றோம் ஆனால் செய்கிற தவறுகளையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம் அதுவல்ல தேவன் சொல்லுகிறார் சத்தியம்

நீ செஞ்ச பழைய மாதிரி காரியங்கள்லேருந்து நீ மாறிடா எந்திரிச்சிரு தம்பி முதல்ல எந்திரிச்சிரு ரெண்டாவது என்ன பண்ணனும் சத்தியத்தை கெட்டிக்கோ நீ இனிமேல் நான் உண்மையாக தான் பேசுவேன் உண்மையாக தான் நடந்து கொள்வேன் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நான் உண்மையாக நடந்துக்குவேன் ஏன்னா என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான் பாதுகாப்பு மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு வேண்டிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை அப்போ இந்த ரெண்டு முதல்ல வரணும் முதல்ல நான் விசுவசிக்கிறேன் நான் தேவனை விசுவசிக்கிறேன்னு சொல்லும்போது பாவ வாழ்க்கையிலிருந்து மாறிடணும் ரெண்டாவது மாறினதும் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது சத்தியத்தை இடைக்கட்டிக் கொள்ளணும் மூன்றாவது என்னென்னா போய் சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு ஆயத்தமாக வேண்டும் இந்த பாதரட்சியை பற்றி நீங்கள் பைபிளில் பார்ப்பீங்களேன்னா ஒரு காரியம் நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்கலாம் ரூத்தை கல்யாணம் பண்ண போகும்போது போவாஸ் போய் அவருடைய முறைமையில் உள்ள கூடிய ஆட்டை கேப்பார்மா ஐயா அந்த ரூத்தை நீ கட்டிக்கிறியா நான் கட்ட மாட்டேன் அப்போ உனக்கு எனக்கு அடையாளமாக என்ன செய்யணும் உன்னுடைய பாதரட்சியை என்கிட்ட கூட என்னுடைய பாதரட்சியை உனக்கு கொடுத்துறேன் இது அந்த நாட்களில் இருந்த ஒரு 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 சடங்கு இல்லைன்னா ஒரு முறைமையாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு அத் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்னுடைய பொசஷனில் என்னுடைய கஸ்டடியில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இனிமே நான் உரிமை கொண்டாடப் போகிறது இல்லை என்பதற்கு அடையாளமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் அதற்கு ஆயத்தமாக அதுபோல இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுறேனாம் நாம் நாம் அந்த அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாக வேண்டும் இங்க நீ தூங்கிட்டு இருக்காத பேர் உனக்கு நிறைய வேலை இருக்கு எலும்பு எலும்பு நீ போலான்னு விசுவாசிகள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் தூதன் உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்த செய்தான் அடுத்தது தூதன் பின்னும் அவனை நோக்கி அவனை நோக்கி உன் உன் வஸ்திரத்தை அடுத்த ரெண்டு பாயிண்ட் அடுத்த ரெண்டு சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாரு உன் வஸ்திரத்தை கொண்டு வஸ்திரம் என்னத்தை குறிக்குது தெரியுமா இங்கே அந்த வஸ்திரம்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வஸ்திரம் எடுத்து வாசிங்க ரெவலேஷன் அதாவது நம்மளுடைய வெளிப்பாடுகள் புத்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் வெளிப்பாடுகள் பிரகாசமுமான சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்க அவளுக்கு அளிக்கப்பட்டது யார் அந்த அவள் மணவாட்டி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது மணவாட்டி திருச்சபை மணவாளன் இயேசுவிடம் ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த மணவாட்டி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது மெல்லிய அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா அது வாசிங்கம்மா திரும்ப

நீதியாக நீங்கள் செய்கிற காரியம் பரிசுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டிய காரியம் அப்படிப்பட்ட ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் எங்கே பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்கிறீங்களே பாஸ்டர் அது எங்கே கிடைக்கும் பாஸ்டர் ஒரு கிலோ கிடைக்குமான்னு கேட்காதீங்க பரிசுத்தம்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டம் கேப்பா இந்த மண்ணு கொஞ்சம் கிடைக்கும் அது கொஞ்சம் சுத்தம் பண்ணுப்பா அது கொஞ்சம் சுத்தம் பண்ணு அதில் சுத்தம் பண்ணால் என்ன க்ளீன் பண்ணிடுறாங்க தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க அழுக்கு தனி அழுக்கு இல்லாத தனி பரிசுத்தம்னா வேற ஒன்றும் இல்லை தேவனுக்காக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டமாக இருக்கிறோம் அவருடைய சமூகத்திலே போகிறதுக்கு நம்ம கழு பாவத்தோட அழுக்கோட கசடோட போக முடியாது அதற்குத்தான் இயேசுடைய பரிசுத்திரத்தம் நம்மளை சுத்திகரிப்பு பண்ணியது நாம் அவருக்குள்ளால ரட்சிப்புக்குள்ளே வந்தோம் இப்போ பாவத்தோடயே நம்ம போக முடியாது அப்போ பரிசுத்த ஜனம்னா உலகம் வாழ்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியாது என கருமையான தேவ ஜனமே நீங்க பரிசுத்தத்தை ஆடையாக நீங்கள் போர்த்தி எப்படி பரிசுத்தத்தை ஆடையாக அப்போ நீங்கள் சொல்லலை செயலில் நீங்கள் செய்கிற காரியங்களில் பரிசுத்தமாக இருக்கணும் மற்ற இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம பார்ப்போமே என்ன சொல்கிறாரு அந்த ராஜா வர்றாரு அங்கே அந்த கல்யாணம் வீட்டுக்கு அழைக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்க ஆனால் கல்யாணத்துக்கு அவங்கள உள்ள கொண்டு போகல அதுக்கு கையையும் காலையும் கெட்டி தூக்கி அக்னியில் போடுறாங்க எதுக்கு ஏன் போட்டாங்க அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க வாசிக்கலாமே அந்த வசனத்தை மற்ற இருபத்தி ரெண்டு பதினொன்று

தேவன் விரும்புகிறது நீ ஒரு காரியத்தை செஞ்சன்னா ஒரு ஒரு பரிசுத்த பரிசுத்தத்தோடு நீ இல்லைன்னா பரலோகத்துக்கு உனக்கு இடம் இல்லை தம்பி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு எல்லா பாவத்தும் சிலுவையிலே அறையப்பட்டது அதனால் நீங்கள் இனிமேல் என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருங்க இது எப்படி இருக்குன்னாக்க எப்பா உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சுப்பா இன்னும் நீ எல்லா மருந்து எல்லா குடிக்க எல்லா காரியமும் செய் சிகரெட்டு பிடிக்கிற உனக்கு எந்த நோயும் வராதுன்ற மாதிரி ஹலோ அதை சொல்லல அவர் ஆனால் கருமையானவர்களே இங்க என்ன சொல்றாரு பரிசுத்தம் என்கிற ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறார் தொடர்ந்து வாசிங்க அதில் இல்லை அவர் அந்த ட்ரெஸ் போடல அதுக்கு என்ன பண்ணாங்க பாருங்க என்ன பண்ணாங்க கைய கால கட்டி நீ கல்யாண எப்படி வந்தாய் என்று கேட்டான் அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி கேண்ணே கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் இருளுள்ள தூக்கி போட்டாங்கப்பா எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்னு சொல்றேன் நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொண்டீங்களா காத்துட்டு இருக்கீங்களா காத்திருக்கும் காலம் நம்ம எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறோம் மனவாள நேசு வரப்போகிறார் சபை எடுத்துக்கொள்ள போகுது நாங்கள்லாம் அவர்கிட்ட போக போகிறோம் பரிசுத்தமாக இருக்கணுங்க நீதி அந்த அந்த உண்மைங்கிற கச்சையை கட்டியிருக்கணுங்க பொய் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கணும் யாருக்கு செய்தாலும் மனுஷரையோ தேவனையோ யாரை பெரியப்படுத்த நான் விரும்புகிறேன் கட்சியை கட்டியிருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்தத்தை நீங்கள் ஆடையாக அணிந்திருக்கணும் நாலாவதாக நான்காவதாக இல்லை இதுதான் கடைசி பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார் அந்த தூதன் என்ன சொல்கிறாரு கடைசியில் அந்த அந்த அதே அதே வசனத்தில் விசுவாசத்தில் உள்ள ஓட்டங்க அந்த விசுவாசத்தோடு அவர் கூடவே போகணும் இப்போ பேதுருவே என்ன நினைக்கிறாரு ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கேன்ப்பா ஏதோ நான் பார்க்குறேன் ஆமாம் தூதர் வந்த மாதிரி இருக்கு என்ன கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கு அவர் ரெண்டாவது கேட்டுக்கிட்டே தான் ஆமாம் உண்மையிலே நம்ம வெளியே வந்துவிட்டோம் தேவனுக்கு பின்னாடி நாம் பல காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் சூறச்செடிக்கு கீழே படுத்தாரு போய் தீர்க்கதரிசி இங்கே வா இங்கே வா உனக்கு இங்கே இன்னும் படுக்கிறக்கு நேரம் இல்லைப்பா எந்தி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கப்பா நிறைய காரியம் பண்ண வேண்டியது கிளம்பு இன்றைக்கி அநேக விசுவாச பிள்ளைகள் விசுவாசிகள் அநேக தெய்வப்பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு எனக்கு தெரியல நான் சொல்கிற பேதர் தூங்கினேன் அந்த நிம்மதியான உறக்கமல்ல மாறாக இவர்கள் தூங்கி கொண்டிருப்பது விசுவாச வாழ்க்கையிலே தூக்கம் எனக்கு அருமையான தேவ சின்னமே தான் பாருங்க பவுல் அழகா சொல்வார் ரெண்டு திம ரெண்டு திமத்தில் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அருமையா பவுல் சொல்வாரு என்ன ஓட்டத்தை ஓடினாரா அவரு நல்ல போராட்டத்தை போராடி போராடினேன் ஓட்டத்தை முடித்த ஓட்டத்தை முடித்தேன் எதை காத்துக்கிட்டாரா அவர் விஸ்வசித்தாரு அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார் அவர் விசுவசித்தார் தேவனை விசுவாசித்தார் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் விசுவசித்தார் அந்த அந்த இயேசு கிறிஸ்துவடாக தான் எனக்கு பரலோகம் என்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார் அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார் எப்படி காத்து கொண்டார் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா அவர் பழைய வாழ்க்கை அந்த பவுல் அவர் அவரது இயேசுவை சந்தித்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை டோட்டலாகவே மாற்றம் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் உண்மையை கட்சியாக கட்டிக்கிட்டார் அந்த சுவிசேஷத்தை அந்த அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை போய் ஊர் ஊரா நாடு நாடாக சொல்ல ஆரம்பித்தார் அவர் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார் நிறைய பேர் இதை வந்து அந்த இறந்த வீட்டில் மட்டும் பிரசங்கமாக கேட்டுட்டு இறந்த வீட்டில் மட்டும் ஒரு வசனமாக கேட்டு போயிடுவாங்க எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள அந்த அந்த உண்மையின் உண்மையின் கச்சையை கட்டி கொண்டு இன்னும் முன்னேற அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை இன்னும் போய் சொல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கொலோசியர் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கொலோசியர் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசிக்கலாம் நீங்கள் கத்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கத்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து ம் ம் ாலும்னு மனு செய்யருவமாய எனக்கு அருமையானவர்களே இந்த காலகட்டங்களில் இந்த செய்திகள் இந்த மாதிரி நிறைய கேட்குறோம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை அபியாசப்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம் அங்கே இருக்கு கேள்வி திரும்ப ஒரு தடவை அதை வாசிக்கலாம் நீங்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வாசிங்க நீங்கள் கத்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க தெரியுமா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவ பிதாவை அவரை நீங்கள் சேவிக்கிறீங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ கூடாக பிதாவை சேவிக்கிறீங்க இதை மறந்துடாதீங்க நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி நாங்கள் வந்து மயக்க பிடிச்சி தான் ஊழியம்னு நினைக்கிற கூட்டம் இன்றைக்கு பெருகிட்டு போகுது நாங்கள் வந்து பாடகர் குழு என்று பாடினால்தான் நாங்கள் சேவிக்கிறோன்ற ஒரு கூட்டம் பெருகிட்டு போகுது நோ மைடியர் நோ இன்னொடியார் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் ஊழியம் பண்ணுறோன்னா உடனே இப்படி போய் நாலு பேருக்கு மைக்கை பிடிச்சி மேடை போட்டு பேசுகிறதானா இல்லை ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் உட்காந்து உட்காந்து மெசேஜ் கொடுக்கறதுனாலதான் என்னோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு உங்களுடைய நெய்பர் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் வேலை பார்க்குற இடம் ஏன் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல போகிறீங்க எப்படியாக பவுல் அங்கே சிறை கதவுகள் திறக்கப்படும் பொழுது அன்பினாலே ஒருத்தரை கெயின் பண்ணி கொண்டாரோ அவர் வந்துட்டு எனக்கு எப்படி அந்த அந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி கிடைக்குன்னு கிடைச்சதோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொண்டு வரலாம் கடினமான விஷயந்தான் சோதனை தான் எனக்கு இருந்தே இவனை தெரியும் இவளை தெரியும் இப்படித்தான் நான் என்ன பண்ணுறது நீங்கள் பொறுமையோட அன்பை காட்டுங்க அவங்ககிட்ட அன்பை காட்டுறங்கிறதுக்காக நீங்கள் போய் ஓவரா அதாவது நீங்கள் இரக்கம் காட்டுங்க ஏமாளியாகிடாதீங்க இராதீங்க ஓவரால் நான் அன்பு காட்டுறேன் நான் அன்பு காட்டுறது தெரிகிற அளவுக்கு அன்பு காட்டுறேன்னோ உண்மை உத்தமாக நீங்கள் செய்கிறத தேவனுக்காக செய்யுங்க ஏனென்றால் நீங்கள் செய்கிற ஊழியம் யாருக்காக ஏசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் செய்கிறீங்க அதையே தொடர்ந்து வாசிக்கலாமா அதிலே தொடர்ந்து வாசிங்க எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் அலேலுயா என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா நீங்க எது செஞ்சாலும் ஆவியானவரோடு இடைப்பட்டு ஆவியானவருடைய கைடன்ஸ்ல செய்யுங்க இப்போ அங்கே தான் பிரச்சனை வரும் நான் எதையாவது செய்தரணும் நான் எதையாவது செய்தரணும் எப்படியாவது ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்யுங்கள் தயவு செய்து வேண்டாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொன்னால் தான் சொல்கிறேன் பல நேரங்களில் இன்றைக்கு நாட்களில் கர்த்தர் சொல்வார் அமைதியாயிரு பொறுமையாயிரு இல்லாண்டவரே அது எப்படி ஆண்டவரை நாங்கள் இது செஞ்சு தான் ஆகணும் மல்லு கட்டிட்டு போகிறது கடைசியில் மன அமைதியை கெடுத்துக்கிறது தயவு செய்து செய்யாதீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே செய்யுங்க என்னுடைய சாட்சியில் கூட நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு பா பழங்குடினர் மத்தியில் ஊழியமோ இல்லை நாங்கள் இங்கே கனடா வந்ததுக்கு பிறகு கூட நாங்கள் செய்த ஊழியங்கள்லையோ ஒரு நாளும் நாங்கள் பிரதி உபகாரம் எதிர்பார்த்தோ இல்லை நாங்கள் அதை ஒரு மையப்படுத்தியோ சென்றதில்லை ஆனால் தேவன் அந்த ஊழியங்களை பார்த்தார் அவர் நீ என்ன இன்டென்ஷனில் செய்கிற எப்படி செய்கிற எப்படி நீ போக்குவரத்தில் இருக்கிற உன்னுடைய பேச்சு காரியங்கள் எப்படி இருக்கிற தேவன் அதற்கு ஏற்றாற்போல் அவருக்கு ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் எங்கே கொண்டு வைக்க வேண்டுமோ அங்கே கொண்டு வந்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே மகிமை அதனால தான் சொல்கிறேன் அனுபவத்தோடு சொல்கிறேன் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்றே செய்யுங்கள் அன்பினாலே மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கூறி முடிக்க விரும்புகிறேன் ஐந்தாவது அதிகாரம் மத்தையை இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதுல என்ன சொல்றாரு பாருங்க அவனுடைய அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமும் உண்மையுமான ஒழிய ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தப்பா அதிகாரியாய் வைப்பேன் அநேகத்துல உனக்கு அதிபதியாய் வைப்பேர் என்று சொன்னுடைய சந்தோஷத்துக்குள் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்கள் பணித்தது இந்த கால இன்றைக்கு நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏன் தெரியுமா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமாங்க ஆண்டவர் ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை ஏங்க இந்த உலகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு துளிங்க நீங்களும் நானும் ஆனால் அவருடைய அன்பு உங்கள் மேலே என் மேலே இருக்குது பாருங்கள் அவர் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த தேவன் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறனால ஏன் மேலே அன்பு வைத்திருக்கிறனால அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவருடைய எஜமானின் எஜமானின் வாசிங்கம் எஜமானின் யஜமானுடைய சந்தோஷி யாருங்க கொடுப்பாங்க இந்த காலத்துல நீங்க ஒரு ஒருத்தருக்கு வேலைக்காரனா இருக்கீங்க நீங்க ஒரு ஒரு வே ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த யஜமானுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்களாங்க அந்த எஜமான் உங்களுக்கு ஓகேப்பா ஒரு டிப்ஸ் வச்சுக்கோ ஓகேப்பா உனக்கு ஒரு ஒரு இடம் வாங்கி வாங்கித்தாரு அந்த இடத்துல நீ இரு இதை சொல்லுவாங்க அவருடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுறதுக்குன்னா பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாங்க அந்த கிருப உண்டு உங்களையும் என்னையும் தேவன் அப்படியாக கூப்பிடுகிறார் எப்படிப்பட்ட ஒரு வசனம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது பாருங்க ஆனால் ஒன்று இந்த வார்த்தைக்கு பாத்திரவான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களை நான் விசுவசிக்கிறேன் ஆ நான் பத்து தடவை ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே நான் அப்படியே அபிஷேகத்தில் நிறைந்து ஜோம் பண்ணுகிறேன் அப்படியே ஏழு நாளும் ஜோம் பண்ணுறேன் இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் தம்பி உன் இருதே எங்கே இருக்குது எந்த இன்டென்ஷனில் நீ செய்கிற யாருக்காக செய்கிற ஆண்டவரே அங்கே நூறு பேர் வராங்களா ஆண்டவரே அந்த இடத்துல போய் நான் ஊழியம் பண்ணேன்னா எனக்கு சூப்பராக இருக்கும் ஆண்டவரே அப்படியே நீ அப்போ உன்னுடைய இன்டென்ஷன் வந்து தேவனுக்கு ஊழியம் பண்ணுறதில்ல ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் ஏசப்பா ஏசப்பான்னு உங்கள் பேரை சொல்லித்தான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் நீ முதல்ல ஓம் வாழ்க்கைய மாத்தப்பா மாத்தப்பான்னு ஏசி சொல்லுவாரே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசடான காரியங்கள் அழுக்கான காரியங்கள் தேவையில்லாத சிந்தைகள் தேவையில்லான தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போடு தேவன் அங்கே உனக்கூடாகவே உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருப்பார் அலெலுயா அலலுயா யஜமானுடைய அந்த சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்கு அழைக்கிறார் எனக்கு எனக்கு பிரியமான தேவஜனமே ரெண்டு காரியம் இந்த ரெண்டு கேள்வியும் இன்றைக்கு உங்கள் முன்னாடி வைத்து நான் போகிறேன் உங்ககிட்ட யாராவது வந்து இதுவரைக்கும் இந்த ரட்சிப்புக்கு நான் கடந்து போகிறதுக்கு நான் என்ன செய்யலாம் எப்படி நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க எப்படி நீங்கள் இப்படி இப்படி ஒரு ஒரு எல்லா காரியத்தையுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்கிறீங்களே எப்படி எங்களுக்கு கற்றுக்கொடுங்களேன் அந்த ஆண்டவர் எங்களுக்கு வேணுமேன்னு உங்கள் கேக்குற கேட்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா இல்லையானால் தேவன் இன்றைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு அப்பா நீ நல்ல போராட்டத்தை போராடி நல்ல விசுவாசத்தை காத்து என்னுடைய என்னுடைய ராஜ்யத்தில் வர்றதுக்கு என்னுடைய சந்தோஷத்தில் வர்றதுக்கு தம்பி தங்கச்சி நீ ரெடியா நீ வர்றியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக அந்த ஓட்டத்தில் இருக்குதா ஏது எதற்காக சொல்கிறேன்னா நம்ம எல்லாருமே காத்திருக்கோம் எனக்கு பிரியமானவர்களே நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எப்படா நாங்கள் தேவனை பார்ப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் காத்திருப்போம் அது நம்மளுடைய நோயின் படுக்கையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம் இல்லை பொருளாதார தீர்வாக இருக்கலாம் வேலை காரியங்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் இந்த நாசியில் சுவாசம் இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு சேலஞ்சு இருந்து கொண்டு தான் இருக்கும் எனக்கு அருமையானவர்களே ஆனால் நம்மளுடைய வீடு பரலோகம் நம்மளுடைய நம்மளுடைய பூர்வீகம் பரலோகம் அப்போ அங்கே போய் சேர்றதுக்கு நித்தியத்துக்கும் அவருடைய சந்தோஷத்தில் இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம் நம்ம அப்படி செய்யலைன்னா இன்றைக்கு தானே நாம் நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக நேரத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த செய்திக்காக இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆண்டவரே இந்த செய்தியிலே தங்களை மறந்து ராஜா உம்மோடு ஐக்கியப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவனை ஆசீர்வதிப்பீராகப்பா ஆண்டவரே அவர்கள் கேட்ட இந்த செய்தி ராஜா அவருடைய இருதயத்திலே ஆழ பதிந்து அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டுவரை யாரெல்லாம் ஒரு தேவையோடு நின்று அப்பா நான் அப்படிதான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் இன்றைக்கு மாறணும் எனக்கு ஒரு கிருபை தர மாட்டீங்களா என்ன நீங்க மாற்ற மாட்டீங்களான்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இன்றைக்கு கர்த்தர் நீங்க அவர்களை தொட்டு சுகத்தை கொடுப்பீராக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாம் சந்திக்கும் வரையில் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்தட்டும் அவருடைய அவர் மேல் உள்ள விசுவாசத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து அவற்றை அபியாசப்படுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்